விளைநிலங்களை கையகப்படுத்துகிறார். நெய்வேலி பாக இயங்குகிற இந்திய மாநில அரசுகளை கண்டித்து நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உணர்வு எழுச்சியோடு என் முன்னே கூடியிருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். இங்கே பேசிய எல்லோரும் அந்த நிறுவனத்தின் வரலாற்றை தெளிவாக எடுத்து விளக்கினார்கள். அவர்கள் சொன்னது போல நம்முடைய தாத்தா சம்புலிங்கனார் அவர்கள் கொடையாக கொடுத்த நிலத்தில்தான் இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அவருடைய பேரனுக்கே அந்த நிறுவனத்தில் வேலை வழங்கவில்லை என்றால் எந்த அளவிற்கு நாம் அநீதி இழைக்கப்பட்ட இனத்தின் மக்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். முப்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் நிலங்கள் அவ்வளவும் நம் மக்கள் கொடுத்ததுதான். வீட்டை கொடுத்தோம், உழுது பிழைக்கிற காட்டை கொடுத்தோம். அவர்கள் அதற்கு வீட்டுக்கொருவருக்கு வேலை என்கிற உறுதியை கொடுத்தார்கள். ஆனால் நிறைவேற்றினார்களா என்றால் இல்லை. அண்மையில் 299 பேர் வேலைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் கூட தமிழர் இல்லை என்பது எவ்வளவு பெரிய துயரம் தோய்ந்த கொடுமை என்பதை என் அன்பு உறவுகள், என் அருமை தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். நிலம் என்னது, வளம் என்னது, ஆனால் எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்றால் இது எவ்வளவு பெரிய அநீதி, இது எவ்வளவு பெரிய அநீதி. கூடுதலாக இன்னும் 10,000 ஏக்கரை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால நிலக்கரி எடுக்கல. அதுபோக இன்னும் 20,000 ஏக்கரை கையகப்படுத்த துடிக்கிறார். ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கு இனிய உறவுகளே, நிலம் என்பது வெறும் மண்ணல்ல, நம் தாயின் மடி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூழியல் போராளி வங்காரி மாத்தாய் அவர்கள் உலகெங்கிலும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், எல்லா போருக்கும் காரணம் வளக்கொள்ளைதான். வளங்களை வேட்டையாடுவதில் இருந்துதான் இத்தனை அநீதிகளும் தொடங்குகிறது. எந்த வழியில் பார்த்தாலும் நாம் நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்போம், வளத்தை இழந்தால் இனத்தை இழப்போம். அதனால்தான் நம் தாய் நிலத்தை நாம் பேரன்பு கொண்டு நேசிக்கிறோம். உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து, இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச இருக்கதை அற்றவன். நம்மளை விரட்டி 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 சொந்த நாட்டுக்குள்ளேயே நம்மளை ஏதிலிகளாக அகதிகளாக நகர்த்துவதை பாருங்கள். சிப்காட்டுக்கு 3,000 ஏக்கர் எடுக்கிறது, அப்புறம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரிக்கு 8,000 ஏக்கர் வருது பாருங்க. ஏற்கனவே 35, அப்புறம் ஒரு 25, அப்புறம் ஒரு 10,000. என் நாடு எங்க இருக்கும்? அது அவ்வளவு திறந்த வெளி சுரங்குங்கள். ஒரு காணொளி பார்க்குறேன், அப்படி கரும் புகையா போகுது, கரும் புகையா போகுது. அதை சுவாசிக்கிற என் மக்கள் என்ன பாதுகாப்பான சூழல் இருக்கு எங்களுக்கு?
எங்கள் வாழ்விடத்தை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து நாங்கள் எங்கே போவது? எங்கே போவது? இமயவரை பரவி இருந்தோம். இமயவரை பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் என்னால் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆனால் காலடிகள் எப்படி நாங்கள் குறுகணும், எப்படி சுருங்கணும், இந்த நிலத்துக்குள் எப்படி வந்தோம்? இப்படித்தான் படையெடுப்பு தான். நிலப்பரிப்பு, படையெடுப்பு, பொருளாதார சுரண்டல். இன்னைக்கு வட இந்தியர்கள் இந்திக்காரர்கள் அதிகமாக வருகிறார்கள். அதற்கு முறைப்படுத்துங்கள் தான் நான் பேசணும், முறைப்படுத்துங்கள் என்று. பிரசாந்த் கிஷோர், நான் உங்களை பாராட்டுறேன். நீங்கள் பீகாரி, பீகாரிக்கு உண்மையா இருக்கிறீர்கள். நான் தமிழன், அதுபோல என் இனத்துக்கு உண்மையா இருக்கேன். அவ்வளவுதான். மிரட்டுவான். நீ இதை பேசினீன்னா கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்களை அடிச்சிட்டா என்ன பண்ணுவ? நீ ஆந்திராவில் இருக்கிற தமிழர்களை அடிச்சிட்டா என்ன பண்ணுவ? அடிக்கும்போது என்ன பண்ண நீங்க? அடிக்கும்போது என்ன பண்ண? கேரளாவில் இருக்கிற தமிழர்கள் அடிக்கும்போது என்ன பண்ணீங்க? என்னை அச்சுறுத்தாத, மிரட்டாத, நீ தொட்டா நானும் தொடுவேன். மிரட்டுறதுக்கு பண்ணிர ஆள் நான் கிடையாது. ஒன்னேகால் கோடிக்கு மேல அவர்கள் வந்து இங்கே குடியேறுவது, நாம் சிறுக சிறுக நம்முடைய வேலைவாய்ப்பை இழப்பது மட்டுமல்ல, இன்றைய கூலியாக இருக்கிறவர்கள் நாளைய முதலாளியாக மாறுவார்கள். நிலம் அவர்கள் கைக்கு போகும், நாம் நிலமற்ற அடிமைகளாகும். இதெல்லாம் வரலாறுங்களும் நிகழ்ந்திருக்கிறது. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வருது, நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு நினைக்கிறோம். அவ்வளவுதான். முறைப்படுத்துங்க. ஒரு பதிவு, அவர் எந்த மாநிலத்திலிருந்து வர்றாரு, என்ன வேலைக்கு வர்றாரு, எங்க தங்குவாரு, எத்தனை நாள் தங்குவாரு, அந்த பதிவு இருந்ததுனால் அவரை கண்காணிக்க முடியும். ஏன்னா ஆடு மேய்ச்சிருக்க எங்க பிள்ளைய வன்பனவர் செஞ்சு கொலை செஞ்சுட்டு போறான். அதுக்கெல்லாம் யாருமே ஐயோ பாவம்னு சொல்றது இல்லையே. நேத்து 12 இங்க மீனவர்களை பிடிச்சி சிறையில் போட்டுக்கான, அடிச்சு சிறையில் போட்டுக்கான சிங்களை, அதெல்லாம் பாவம். ஐயோ பிள்ளைக்கு தானே போனாங்க, வயிற்று பசிக்கு மீன் பிடிக்க போனாங்க, ஒருத்தனுமே பாவம் பார்க்கல. அது ஏன் நான் அடி வாங்கும் போது உனக்கு வன்முறையா இருக்கு, நன்முறையா இருக்கு, மத்தவங்க அடி வாங்கினா வன்முறையா இருக்க? எப்படி, யார் அடிச்சது? எந்த தமிழன் அடிச்சான்? அவன் தான் தமிழன் அடிக்கிறான். உடனே வந்து வன்முறையை தூண்டிவிட்டாரு, இரு இனங்களுக்கு இடையே பகையை தூண்டிட்டாரு. அது வழக்கு. என் தங்கச்சி சொன்ன மாதிரி, காளியம்மாள் இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி, தம்பி ஹுமாயன்லாம் பேசுன மாதிரி, 400 கோடி வாங்கிட்டு திமுக வேலை செஞ்சவர் எனக்கு 4 ரூபா கூட வாங்காம வேலை செஞ்சு இந்தியா முழுமைக்கும் ஏ இப்படி ஒருத்தர் இருக்கானாடா. அவர் தெரிய வச்சிட்டார். அதுக்கே அவருக்கு, பிரசாந்த் கிஷோருக்கு நம்ம நன்றி சொல்லணும். நிலம் என் மக்கள் கேட்பது தான். 2000 ஆண்டில் எடுக்கப்பட்ட அந்த நிலத்திற்கு உரிய இழப்பீடு 5 லட்சம், 6 லட்சம், 15 லட்சம், 13 லட்சம், 23 லட்சம், 27 லட்சம், இப்படி பாகுபாடு இல்லாமல் சம அளவில் இழப்பீடு. குடும்ப அட்டை, அதன் அடிப்படையில் வீட்டுக்கு ஒருவருக்கு பணி, நிரந்தர பணி, சும்மா ஒப்பந்தமா போட்டு அப்புறம் கடத்தி விட்டுறக்கூடாது, நிரந்தர பணி. இதுதான் கேட்கிறாங்க. அந்த வேலைக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வேலை தராம வயது மூப்பின் காரணமா வேலைக்கு போகாம இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு 1,09,500 ரூபா, அதுதான் வாழ்நாள் முழுக்க ஊக்கத்தொகை. அதை வச்சுட்டு எப்படி சாப்பிட்றது? அதை வச்சு எப்படி சாப்பிட்றது பாருங்க. நான் வேலை தருவேன்னு சொல்லி நிலத்தை கொடுத்துட்டேன், இப்போ வேலை தரலை, இப்போ வயசாயிருச்சு, இப்போ 50 வயசுக்கு மேலே ஒன்று எப்படி வேலைக்கு எடுக்கிறதுனா, நான் நிலத்தையும் கொடுத்துட்டு வேலையும் இல்லாமல் எப்படி வாழ்கிறது, எப்படி வாழ்கிறது?
இந்த பிரச்சனைன்னு நினைக்காதீங்க, நெய்வேலி இந்த நிலக்கரின்னு நினைக்காதீங்க, மீத்தேன் நீத்தேனும் இப்படி தான், ஹைட்ரோ கார்பனும் இப்படி தான், அணு உலையும் இப்படி தான், எல்லா இடங்களும் நம் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுது. சிப்காடுன்னா 3000 ஏக்கர் 4000 ஏக்கர் எடுக்கிறாங்க தொழிற்சாலைக்குன்னு, அது வானூர்தி நிலையத்துக்கு 1000 ஏக்கர். யாராவது உங்க மனச்சான்றதை சொட்டு சொல்லுங்க, பறக்கிறதுக்கு சொந்தமா ஒரு விண்ணூர்தி வச்சிருக்கீங்கள, ஒரு ஃப்ளைட் இருக்கா உனக்கு சொந்தமா அந்த நாட்டு ஒரு வானூர்தி இருக்கா? அப்புறம் 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட், எதுக்கு வானூர்தி நிலையம் 5000 ஏக்கர்ல? எதுக்கு இருக்கிற வானூர்தி நிலையத்தில் பறக்க விமானம் இல்ல, வானூர்தி இல்ல, என்ன கொடுமை இது! விக்கிரவாண்டியிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் சாலை விரிவாக்கம், அதுக்கு 1000 ஏக்கர் விளைநிலங்களை எங்க பார்த்தாலும் விளைநிலத்தை ஆக்கிரமிக்கிறது, எடுக்க வேண்டியது. ஏற்கனவே நாட்டில் விளைநிலங்கள் வளங்களே மிக குறைவா இருக்கு. நீ எங்க வேணாலும் நீ வந்து ஏர்போர்ட் கட்டிடலாம், நீ எங்க வேணாலும் இது பண்ணிடலாம், ஆனா எல்லா இடத்துலையும் விளைநிலமாக்க முடியாதுல்ல. பல தலைமுறை பாடுபட்டு மண்ணை தெள்ளு புழுதியாக்கி அதை விளைநிலமாக மாற்றிருக்கோம், அதுக்கு நாங்கள் எண்ணற்ற பேர் ரத்தம் சிந்திருக்கோம், வேர்வை சிந்திருக்கோம், உழைச்சிருக்கோம். அப்ப நெய்வேலியின் பழுப்பு நிலக்கரி இல்லைன்னா, அதுல இல்லைன்னா மின்சாரம் எப்படி வரும் அப்படின்னு வரும்? ஏன் என் பூமி தாயின் ஈரக்குலையே போய் நோன்ற? எதுக்கு நோன்ற? மாற்று மின்பெருக்கத்துக்கு வரவே மாட்டீங்களா? நிலக்கரியில் இருந்துதான் மின்சாரம் தயாரிக்க முடியுமா? வேற தயாரிக்க முடியாதா? காற்றாடி, சூரிய ஒளியின் மின்பூங்கா, கடல் அலை, ஜப்பான் ஆஸ்திரேலியா கடல் அலையில தயாரிக்குது, அதுக்கு வந்துருங்க. மாற்று மின் உற்பத்திக்கு வாங்க, இயற்கைக்கு சூழலுக்கு எந்த பேராபத்தும் இல்லாத மாற்று மின் உற்பத்திக்கு வாங்க. இது தீர்ந்து போகிற வளம், மீத்தேன் ஈத்தேன் தீர்ந்து போகிற வளம், ஆனா சூரிய ஒளியும் காற்றும் தீராது. அந்த வளத்திற்கு வா, ஆபத்தில்லாது. என் பூமிக்கு எந்த இடையூறும் இல்லை, என் பூமி தாய்க்கு எந்த இடையூறும் இல்லை, என் சூழலுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இது தோண்ட 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 தீர்ந்துகிட்டே வரும். இது தீர்ந்து போகிற, எளிதில் தீர்ந்து போகிற வளம், மீத்தேன் ஈத்தேன் தீர்ந்து போகிற வளம். ஆனால் மக்கிய மர இலைத்தலை கழிவில் இருந்தும், ஆடு மாட்டு கழிவில் இருந்தும் தயாரிக்கிற அந்த மீத்தேன் ஈத்தேன் பயோகேஸ் வந்து தீர்ந்து போகாத வளம். எவ்வளவு வேணாலும் நீ தயாரிச்சுட்டே இருக்கலாம், நீ அதுக்கு வா. ஏன் பூமி தாயின் ஈரக்குலையும் இதயத்தையும் போட்டு நோண்டிட்டே இருக்க? எத்தனை நாளைக்கு வாழ்றதுக்கு? இந்த ஒரு பூமி தானே எங்களுக்கு இருக்கு, இந்த குடிச்சு நாங்க எங்க போறது? எங்க போறது? திரும்ப திரும்ப சொல்றேன், நாம் கும்பிடுவதற்கு உலகில் பல கோடிக்கணக்கான சாமிகள் இருக்கிறது, ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு தமிழீழம் தலைமுறையினர் வேலை செய்யணும். இந்த சாமியிலனா அந்த சாமியை கும்பிடலாம், அந்த சாமியிலனா அந்த சாமியை கும்பிடலாம், இல்ல எந்த சாமியும் கும்பிடாம கூட இருக்கலாம், ஆனால் வாழ்வதற்கு இது ஒரு பூமி தான் இருக்குது. எனக்கு மட்டும் இல்ல, புல்லு பூண்டு ஆடு மாடு நாய் நரி கொக்கு ஈ எறும்பு எலி எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. இந்த தலைமுறையில் நாம் வாழ்ந்து விட்டு இந்த பூமியை தீர்த்து விட்டு போயிருப்போமா? யாருக்கும் மலை வேண்டாமா? காடுகள் வேண்டாமா? நல்ல காற்று வேண்டாமா? குடிக்க நீர் வேண்டாமா? வேண்டாமா? எப்படி? எதை பற்றியும் அக்கறை இல்லை. வளத்தை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று இவர்கள் கட்டமைக்கிறார்கள். இதன் வளர்ச்சி அப்படின்னு மின்சாரத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? நீ சொல்ற இந்த மீத்தேன் எடுக்காம, பயோகேஸ் இல்லாம, சிலிண்டர் இல்லாம எப்படி அறுப்பு எரிக்கிறது அப்படின்னு? பூமி நோண்டி நோண்டி எல்லாத்தையும் மீத்தேன் ஈத்தேனா எடுத்துட்ட, பயோகேஸ் எடுத்துட்ட, எதை சமைப்ப? ஒரு சிலிண்டர் வச்சு எதை சமைப்ப? எதை சமைப்ப? அரிசி பருப்பா தானே? அது எங்க இருந்து வரும்? அது பூமியில இருந்தாண்டா வரணும் டே, அது நிலத்தில இருந்தாண்டா வரணும். இல்லைன்னா அந்த சிலிண்டர் அப்படியே லேசா திறந்து ஒரு மடக்கு இப்படி குடிச்சிட்டு மூடி வச்சிருந்ததா?
சொல்லு. என்ன கொடுமை, பூமியை அழிச்சு நாசம் பண்ணிட்டு மரத்தையெல்லாம் காட்டையெல்லாம் வெட்டி ரோட்டை போட்டுட்டு. மாண்புமிகு நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொல்கிறார்கள், பாராளுமன்றத்துக்குள்ளே நிதிநிலை அறிக்கையிலே தூய காற்றுக்கென்று 4,500 கோடி நிதி ஒதுக்குகிறார்கள். 4,500 கோடி தூய காற்றுக்கு எங்கிருந்தம்மா வாங்கிட்டு வருவீங்க? எந்த கடையில் விற்கிதுமா? அதை எப்படிம்மா மக்களுக்கு கொடுப்பீங்க? அப்படி பக்கவாட்டில் ஒரு சின்ன சின்ன சிலிண்டரை மாட்டி மூக்கில் அப்படி கோர்த்து விட்டுருக்கலாமா? அப்படி சுவாசிச்சுட்டு போகிறதுக்கு திட்டங்கள், திட்டங்கள். கிளீன் இந்தியா வருது, கிளீன் இந்தியா வரலையே. மரங்களை பற்றி, காடுகளை பற்றி, மலைகளை பற்றி, மணலை பற்றி இவர்களுக்கு என்ன கவலை இருக்கிறது? என்ன கவலை இருக்கிறது? படையந்தியர்கள் அதிகமாக வருகிறார்கள், என் நிலம் பறிபோகும்னு. ஏன் சீமான் இப்படி, நான் தானடா பதறுவேன், எனக்கு ஒரு ஒரு நிலம் தானடா இருக்குது, இது ஒரு நிலம் தானே இருக்குது. எனக்கு நடந்தது என் கண் முன்னாடி, என் ஈழ தாயகத்தில் என் இனத்திற்கு என்ன நடந்ததோ அது இங்கே எனக்கு நடக்கும் நன்றாக தெரியுது. அதனால நான் எச்சரிக்கிறேன். இந்த பாருங்க, பிஜேபி கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் வட இந்திய தொழிலாளர்கள் ஒருங்கிணைப்பு நடத்துது, அதுக்கு உறுப்பினர் சேர்க்கை முகாம் போடுது. நான் சொன்னே, யார் நம்பல? அவன் காங்கிரஸ் வாக்காளன் கூட கிடையாது, அவன் திமுக அதிமுகவுக்கு வாக்கு போடவும் மாட்டான், நமக்கு அறவே போட மாட்டான். அவன் முழுக்க பாரதிய ஜனதா வாக்காளன். அதனால அம்மா யார் வானதி சீனிவாசன் சொல்றாங்க பாருங்க, அம்மா அவர்களுக்கு உடனடியாக வாக்குரிமை கொடுக்க வேண்டும், ஏன்னா அவங்க வாக்கு. நல்ல மாற்று மின்பெருக்கத்திற்கு ஆட்சியாளர்கள் விரையணும். இயற்கையை அழித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. நிலத்தை பறித்து பறித்து எங்களை நகர்த்தி 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 இங்கிருந்து நகர்த்தி வேற எங்க போவோம், வேற எங்க போவோம்? எங்க போய் நீங்க கொடுக்குற காசை வச்சு எங்க போய் நான் இடம் வாங்குறது, எங்க போய் வீடு கட்டுறது, எங்க போய் நிலம் வாங்கி வேளாண்மை செய்யறது, எங்க போய்? இதெல்லாம் வளர்ச்சி தான். விண்ணூர் இதில் போறோம், வானூர் இதில் பிளைட்ல பறக்கிற வளர்ச்சி தான். ஆனால் அங்க இருக்கிறவனுக்கும் வயிறு பசிக்கும், அவனுக்கு சோறு புவியில் இருந்தா போகணும், அதை கவனத்தில் வச்சுக்கணும். வளர்ச்சி தான் அது. இது ஒரு புது மாதிரியான கட்டமைப்பு, வளர்ச்சி வளர்ச்சிங்கிற பேர்ல அணு உள்ள இல்லாம மின்சாரத்தில் எப்படி தன்னிறைவு அடைகிறதுங்கிற ஒரு கேள்வியை அறிவுபூர்வமாக எழுப்புவார்கள். அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா, இல்லை மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதா? வேற மாற்று வழியே இல்லை என்று நீங்கள் சொன்னால் அது சரி, மாற்று தான் இருக்கே. 365 நாளில் 300 நாளைக்கு மேல மேகம் மூட்டமே இல்லாத வெயில் கிடைக்குதுங்கிறான் ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி. போடு அதில் போய் சூரிய ஒளி தகட போடு, அந்த ஓட கழுவுறதுக்கு தண்ணி தானே, எங்க தண்ணி இருக்கோ அங்க பெரும் குழாயில கொண்டு வந்து இங்க வச்சு கழிவிடு, கழிவிடு. விளைச்சலுக்கு பயன்படாத எத்தனை பெரம்போ கிடங்கள் இருக்கு, அரசு இடங்கள் இருக்கு, அதுல எல்லாம் மின் பூங்கா வைங்க. சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிற பூங்காவை வைங்க, நாங்க வேணாம்னு சொல்லலையே. காற்று எங்க அதிகமா கிடைக்குதோ அந்த இடங்கள்ல எல்லாம் போங்க. எங்க காற்று அதிகமாக இருக்கிற இடங்களில் போய் காற்றாடி, காற்றாடியை வச்சு காற்றாலையை வச்சு எடுங்க, மின்சாரத்தை எடுங்க. கடல் அலையில் தயாரிக்கிறானே ஜப்பான், அந்த நுட்பத்தை நாம் பின்பற்ற முடியாதா? நீங்கள் தான் டிஜிட்டல் இந்தியா வச்சு, எண்ணியல் இந்தியா வச்சு, நீங்களாம் டெவலப்பிங் நாடாச்சு, டெவலப்டு, நீங்கள் பெரிய வளர்ச்சி அடைஞ்சவங்களாச்சு. என் தங்கச்சி காளியம்மா சொல்கிற மாதிரி, நாங்கள் இந்த 800 கடலுக்குள்ளே இப்போ வாளி கொட்டிட்டு இது இந்த கப்பலும் கப்பலும் மோதிச்சுங்கிற மாதிரி, பேக்கிங் பேக்கிங் ஜண்டை மாதிரி கப்பலும் கப்பலும் மோதி என்ன கொட்டிடுச்சு. ஒரு மாசம் அழிக்கிட்டு இருந்தாங்க வாலியில தான், வாலியில தான். நம்ம ஐயா நாட்டினுடைய பிரதமர் வெளிநாட்டில் போய் பேசுறார், இந்தியாவை கண்டு வியக்கிறது உலக நாடுகள்னு. கடல்ல உடனே என்னைய வாலிட்டு அழிக்கிட்டு இருந்தோம்னா வியக்காம என்ன செய்யும்?
இப்போ அதே மாதிரி தான் நாகூரில் அதே தான் நாகூரில் கதை. சின்ன சின்ன நாடுகள் ஒரு தட்டான் பூச்சி போல் ஒரு விண்ணூர்தி அப்படி தூக்கிட்டு வருது, கர 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 கரகரன்னு பொடியை கொட்டுது, ஒரு அரை மணி நேரம் கழித்து திருப்பி வருது, பாய் மாதிரி சுருட்டிட்டு ஓடிடுது. கடலில் கொட்டின எண்ணெயை கடலை நாசமாக்குறது, நிலத்தை நாசமாக்குறது, ஆற கொலை செய்யறது. ஒரு ஆறு உயிர் போட இருக்கா? ஒரு ஆறு எல்லா மண்ணையும் அள்ளி திண்டாச்சு. உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமையை யார் தந்தது? உன்னால உருவாக்க முடியுமா? நீரை உறிஞ்சி விற்கிற, ஒரு காலத்தில் சேமித்து வைத்து விட முடியும், மரத்தை வெட்டி அழிக்கிற, நட்டு வளர்த்து விட முடியும், ஆனால் மலையை மணலை யார் உருவாக்குவது? எப்படி உருவாக்குவது? எப்படி? அமெரிக்க அதிபர் கையெழுத்து போட்டால் மலை எப்படி வந்துருமா? பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டால் மலை எப்படி மணலும் உருவாகி வந்துருமா? இது சிந்திக்க வேண்டாமா? எல்லா நிலத்தை அழிச்சிடணும், எட்டு வழி சாலையை போட்டுடணும். சாலையை போட்டு என்ன பண்ணுவீங்க? வேகமாக வீட்டுக்கு போயிடலாம். வீட்டில் போய் சீரியல் பார்ப்பேன், வேற என்ன பார்ப்பேன், சினிமா பார்ப்பேன், வேற என்ன பண்ணுவேன்? வீட்டில் போய் என்ன பண்ணுவேன் நீ சொல்லு. எல்லாத்தையும் வேகமாக போயிடணும், வீட்டுக்கு வேகமாக போய் என்ன பண்ணுவேன்னு சொல்லு. வேகமாக போய் என்ன பண்ணுவேன்? நீ காரில் போகிறவனுக்கு வந்து பெட்ரோல் மிஞ்சுமா, டீசல் செலவு மிஞ்சிடுமா? நீ காரில் போகிறவனை பற்றி கவலைப்படுகிறாய். நான் காருக்குள்ளே இருக்கிறவனுக்கு நீரும் சோறும் கொடுக்குற விவசாயியை பற்றி கவலைப்படுறேன். இவர்கள் ஒரு இது வச்சிருக்காங்க, காசு இருந்துச்சுன்னா உணவு பொருளை வந்து வேற நாட்டில இருந்து இறக்குமதி செஞ்சுக்கலாம் அப்படி இந்தியா நினைக்குதுங்க. வேற நாட்டில இருந்து இறக்குமதி செஞ்சுக்கலாம் உணவு பொருளை, அப்படி ஆஸ்திரேலியாவும் நினைக்குதுங்க, அப்படி ஆப்பிரிக்காவும் நினைக்குது, அப்படி அமெரிக்காவும் நினைக்குது, அப்படி ரஷ்யாவும் நினைக்குது, அப்படி சீனாவும் நினைக்குது. எந்த நாட்டில இருந்து எந்த நாடு இறக்குமதி செய்யறது? எல்லாருமே வேளாண்மையை கைவிட்டு விட்டால் கொரோனா நோய் தொற்றி மாதிரி ஒரு நோய் தொற்றி வந்து உலக நாடுகள் உறைந்து கிடந்தது போது என்ன பாடுபட்டீர்கள் என்று நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். என்ன பாடுபட்டோம்னு? காசு வச்சுருந்தான், நகைக்கடையில் போய் நகை வாங்கிட்டு வரும்னு எவன் நினைக்கல? கார் ஷோரூமில் போயிட்டு பெரிய மயில் உந்த வாங்கிட்டு வந்து வீட்டில் நிறுத்தோம்னு நினைக்கல? போய் பட்டாடையெல்லாம் அது இதெல்லாம் உடைகளை வாங்கிட்டு வந்து சேமிப்போம்னு நினைக்கிற ஒரு பயம் நினைக்கல? எங்கே மளிகை கடை திறந்துருக்கும்னு தேடிட்டு இருந்தான். எங்கே அரிசி கிடைக்குது, எங்கே மளிகை கடை கிடைக்குது, எங்கே காய்கறி கிடைக்குதுன்றதான் தேடினார்கள். இதுலேருந்து என்ன தெரியுது? எது இல்லாமலும் நம்மால் வாழ்ந்து விட முடியும். தொலைக்காட்சியோ அலைபேசியோ மகிழ் உந்தோ எது இல்லாமலும் வாழ்ந்து விட முடியும். நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது என்பதை கொரோனா என்கிற சிறிய நோய் தொற்றி உனக்கு உணர்த்திருச்சு. அப்புறமும் நீ விழிப்படைஞ்சதா தெரியல. ஏன்னா கத்துறவன்லாம் ஏழை விவசாயியா இருக்கான், அவனுக்கு அரசியல் அதிகாரம் இல்லை, அவன் குரல் வளை ஒலிக்க ஓங்கி ஒலிக்கல, எளிய மக்களின் குரலா இருக்குது. அதனால போராடிய நிலத்தை, என் சொந்த நிலத்தை நான் தருவதும் தர மறுப்பதும் என் விருப்பம். அச்சுறுத்துவது, வழக்கை புனைவது, சிறைப்படுத்துவது, மண்டபங்களில் கூட்டிக் கொண்டு அடைத்து வச்சு மிரட்டுவது, ரொம்ப படுத்தினு வச்சுக்கிறேன். இங்கே வந்து ஒரு கூட கூடாரத்தை போட்டு படுத்துக்கிடுவேன். ஒரு வேலையும் இல்லை எனக்கு. அது என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி கிளம்பிட்டான், யா கிளம்பிட்டாங்கிற கதையை பாட்டு போய்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு என் நிலம் என் வளம் முக்கியம். என் எதிர்கால தலைமுறைக்கு அதை பத்திரமா ஒப்படைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன். மாமேதை மாற்று சொல்றார், இந்த பூமி தனி ஒரு மனிதனுக்கோ ஒரு சமூகத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ உரியது அல்ல. அல்ல, இது உன்னுடையதும் என்னுடையதும் அல்ல. வருங்கால தலைமுறையுடையது, உன் சந்ததியினருடையது. நீ இப்போது வாழ்ந்து கொண்டு இருப்பதை விட இன்னும் இந்த பூமியை செழுமைப்படுத்தி அவர்களுக்கு ஒப்படைத்து விட்டு போகணுன்றது.
நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ இந்த பூமியின் ஒரு வழிபோக்கன், அவ்வளவுதான். நீ ஒரு வழிபோக்கன் போல வந்து விட்டு போ, உனக்கு இந்த பூமி சொந்தம் கிடையாது, நீ வாடகை வீட்டில் குடி இருக்கிறாய். காலி பண்ணி போகும்போது வீட்டு உரிமையாளன் எப்படி பத்திரமா ஒப்படைத்தி விட்டு போவியோ, அப்படி உன் பிள்ளைகளிடத்தில் இந்த பூமியை நீ ஒப்படைச்சிட்டு போகணும். அதுதான் உன் பிறவி கடமை. பொறுப்புணர்வோடு அதிகாரத்தில் இருப்பவர் கவனிக்கணும். தம்பி முத்துப்பாண்டி சொன்ன மாதிரி இருக்கிறதுலே எடுக்கல, 10,000 ஏக்கர் ஏற்கனவே கையகப்படுத்திட்டு என் மக்களை தூக்கி தெருவில் போட்டீங்க, அவங்களுக்கு ஒருங்கான ஒரு அடிப்படை வசதியும் கூட கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து நான் போராடும் போது, நெய்வேலி இதுக்காக நான் போராட வரும்போது, திடீர்னு என்னைய 144 தடையை போட்டு கைது பண்ண வருவாங்க. என்னங்க, நீங்கள் தானங்க அனுமதி கொடுத்தீங்க, இப்போ மறுக்கிறவங்க போங்க திரும்பி அப்படிம்பாங்க. அப்புறம் சரி எழுதி கொடுங்கன்னா, காவல் நிலையத்திலிருந்து தம்பிகள் கூட்டம் போடுறதுக்கு அனுமதி கேட்டால் என்ன வருது தெரியுமில, சீமான இங்கே பேச விட்டால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுருமே. ஏன் நான் பேசுறதுக்கு அங்கே மின் உற்பத்தி பாதிக்கப்படுறதுக்கு எப்படி, எப்படிப்பட்ட காரணங்கள் பாருங்க. கொடுமை தான். அதனால மக்களை அச்சுறுத்தி விளை நிலங்களை பறிக்கதை நிறுத்தணும். ஏற்கனவே நீங்கள் கையகப்படுத்தின நிலங்களுக்கு உரிய இழப்பீடை கொடுக்கணும். 25 லட்சம்னா சரியாக சமமாக எல்லாருக்கும் 25 லட்சத்தை கொடுக்கணும். வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர பணி கொடுக்கணும். சும்மா ஒப்பந்தமாக எடுத்துட்டு அப்புறம் அவர் 6 மாதம் வச்சுட்டு அப்புறம் நீக்கி விடுறது, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. எங்களுடைய கோட்பாடு ஒன்று தான், தொடர் வண்டித்துறையா என் நிலத்துக்குள்ள, என் மாநிலத்துக்குள்ள வரும்போது என் தமிழனுக்கு முன்னுரிமை கொடுத்துரு, கேரளாவுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துரு, ஆந்திராவுக்கு போகும்போது தெலுங்கர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துரு, கர்நாடகாக்குள்ளே போகும்போது கன்னடருக்கு முன்னுரிமை கொடுத்துரு, பீகாருக்குள்ளே போகும்போது பீகாரிக்கு கொடுத்துரு, குஜராத்துக்குள்ள போகும்போது குஜராத்தி, உத்தரப்பிரதேசமா உத்தரப்பிரதேசம். அப்போ எல்லாருக்குமான சமமான வேலை வாய்ப்பு முன்னுரிமை வந்துடும். நீ மொத்தமாக எல்லா இந்திக்காரன் எடுத்துக்கிட்டு என்னை 400 பேர் எடுத்தால் 4 பேர் யாரும் இல்லை. அப்புறம் அது மாதிரி தான் போயிடுச்சு. இங்கே நெய்வேலி நிலக்கரியில் அதான் ஆயிடுச்சு. இந்திய நிலப்பரப்பு, இந்த நிலப்பரப்பு முழுதுமே இந்த இந்த பழுப்பு நிலக்கரி வளம் வந்து 81 விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 81 விழுக்காடு, அதில் 31 விழுக்காடு இங்கே பார்த்துக்கிறோங்க, 50 விழுக்காடு மன்னார்குடி பக்கத்தில் இருக்குதுங்கிறான். இங்கேருந்து தோண்டிக்கிட்டே போனான்னு வச்சுக்கிறோங்க, நம்ம எங்கிட்டு போகிறது, இப்படியே போய் கடலுக்கு வந்து சாக வேண்டியதுதான். வேற எங்கே போய் இருக்கிறது, நீ விடுப்பா, போதும்ப்பா, காற்றாடிக்கு வாப்பா, காற்றாலை மின்சாரத்துக்கு வாப்பா, சூரிய ஒளி மின் பூங்கா அமைப்பா, அங்கே வாப்பா. ஆஸ்திரேலியா ஜப்பானில் போய் அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து கடலுக்குள்ள, கடலில் மின்சார அலையில் எடுக்கிறான்ப்பா, அதை கொண்டு வாப்பா கடல் அலையில். அது எந்த பாதிப்பும் இல்லை சூழியலுக்கு. நாங்கள் எதுத்தான் எங்களை என்ன வேணாலும் செய்ப்பா, இன்னொரு 100 வழக்கு கூட போட்டுக்க. அதனால் போராடுகிற வேளாண் குடிமக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து விளைநிலங்களை கையகப்படுத்துவதை இந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் கைவிடணும். மாநில அரசு தன் காவல்துறை அதிகாரத்தை வைத்து மக்களை அச்சுறுத்தி நிலங்களை பறிப்பதை கைவிடணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இல்லைன்றால் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். நாங்கள் மக்களுக்கானவர்கள், மக்களிடமிருந்து வந்தவர்கள், இந்த மண்ணுக்கானவர்கள், இந்த மக்களுக்கானவர்கள். அதனால் நாங்கள் இறுதி வரை உறுதியாக களத்திலே என் மக்களுடைய மக்களாக நிற்போம். அதில் சாதாரணமாக கடந்து போய்விடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எளிய மக்கள், வேளாண் குடி மக்கள் என்று அச்சுறுத்தி நிலத்தை கையகப்படுத்துவதை இந்த அரசுகள் கைவிட வேண்டும் என்பது எங்களுடைய இந்த போராட்டத்தின் மூலமாக நாங்கள் வலியுறுத்துகிற கோரிக்கை. பேரெழுச்சியாக இந்த கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்திலே பங்கேற்ற என் உயிரினமிலே உடன் பிறந்தார்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், நமது போராட்டம் நாளை அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.